வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி, என் மனைவியை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். சென்ற எபிசோடில் ஜனக மகாராஜாவின் சபையில் நடக்கிற வாத உரையாடலில் யக்ஞவல்க்யனை பார்த்து ஒரு வேத விற்பனர் ஒரு கேள்வி கேட்குறான்னு சொல்லி நிறுத்தினேன். அந்த கேள்வி அவர் ஒரு கந்தர்வனை சண்டதாகவும், அந்த கந்தர்வனிடம் இந்த பிரபஞ்சத்தின் எல்லைகளை பற்றி கூறு, ஒரு மனிதன் அடையக்கூடிய நிலைகளை பற்றி கூறு என கேட்டதாகவும், அவர் அதற்கு பதில் சொன்னதாகவும் சொல்லிட்டு, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி யக்ஞவல்க்யனுடைய ஞானத்தை சோதிக்கின்றார். அந்த நேரத்தில் யக்ஞவல்க்யர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தின் எல்லையை தொட சூரிய ரதத்தில் 12 நாட்கள் போக வேண்டும் என பதில் சொல்கிறார். இதைபோல் 2 மடங்கு அதை சுற்றி வர இடம் இருக்குங்கிறார். இந்த உலகத்தை சுற்றி சமுத்திரம் இருக்கின்றது, அதை சுற்றி வர இன்னும் 2 மடங்கு நாட்கள் ஆகும் என சொல்கிறார். அன்றைக்கி அவங்க இமேஜின் பண்ணினது பூமி, நிலப்பரப்பு, நிலப்பரப்பை சுற்றி தண்ணி இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணாங்க. அதுக்கு மேலே அவங்க சிந்தனை போகலை. அதில் போகிறதுக்கு சூரிய ரதத்தில் தான் கடக்கிறனும், அப்படி சூரிய ரதம் கடக்கும்போது இதுக்கு 2 மடங்கு நாள், அதுக்கு 2 மடங்கு நாள்ன்னு அது நாள் கணக்குகள் எல்லாம் 12 நாள் போய் அதுக்கு மேலே 24, 48 இப்படி கணக்கு சொல்கிறார். இந்த இரண்டும் இணைகின்ற இடத்தில் மிக குறுகிய இடம் உண்டுன்னு இவரும் சொல்கிறார். அது பூச்சி தான் நுழைய முடியும், இல்லை ஒரு கத்தி, ஒரு மெலுசாக ஒரு கத்தி நுழைக்கலாம், அவ்வளோ அந்த இடைவெளி தான் அங்கே உண்டுன்னு சொல்கிறார். இந்த இடம் வரைக்கும் இந்திரர் நம்மளை கொண்டு போய் விட்டுடுவார், சிறந்த யோகிகளை, சிந்தனையாளர்களை அந்த இடத்துக்கு இந்திரரால் கொண்டு அழைத்து செல்ல முடியும். பரிசுத்தமான ஆத்மாவாய் இருக்கிறவர்கள், அதுவும் அஸ்வமேத யாகம் செய்தவர்கள் இங்கே தான் கூடுவாங்க. இதை பற்றி தான் கந்தர்வன் உன்னிடம் சொல்லியிருப்பான்னு சொல்கிறார். இந்த கேள்வி கேட்டவர் போதும், உனக்கு புரியுது கந்தர்வன் என்ன அந்த எல்லைகளை பற்றி உனக்கு புரியுது, இதுக்கு மேலே என்கிட்ட கேள்வி இல்லைன்னு நகர்ந்துடுறார் அவர். அடுத்த ஒரு உறுப்பினர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு பக்கம் பிரம்மம் அறிய முடியாதது பிரம்மத்தை பற்றி கேள்வி, பிரம்மத்தை அறிய முடியாதுன்னு சொல்கிறீங்க, அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய வழி இதுன்னு சொல்கிறீங்க, எப்படி நியாயம்? எது உதவும் இந்த பிரம்மத்தை அறிய அடைய? இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது, உன் அறிவில் இருக்கும் அறிதலால் முடியும் என்கிறார். என்ன கிளாரிட்டி பாருங்கள். கொஞ்சம் எபிசோடுக்கு முன்னால் நான் வந்து ஞானத்தை பற்றியும் அறிதல் பற்றியும் பேசும்போது, என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்களே, என்னுடைய வியூவர்ஸ் அப்படி சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்ததுன்னு. இந்த உபநிடதம் என்ன அழகாக சொல்லி கொடுக்குது பாருங்கள். உன் அறிதலில் இருக்கும் அறிதல், உன் அறிவில் இருக்கிற அறிதலால் இது முடியும், சாத்தியம். மனத்தை கொண்டு அனுபவித்து அறியக்கூடியது தான், மனத்தை கொண்டு அனுபவித்து அறியக்கூடியது என்று விசாரணையை தொடங்கு, உன்னுடைய கேள்வியை தொடங்கு, ஆரம்பி, உன்னுடைய தேடுதல் ஆரம்பமாகட்டும். படிப்படியாய் ஊக்குவித்து, படிப்படியாய் உயர்ந்து தியானித்து உணர வேண்டும் இதை. ரொம்ப ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறார், சும்மா ஒரேடியாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காத அடுக்கிறார் படிக்கட்டு மாதிரி. ஒரு பக்கம் பிரம்மம் அறிய முடியாதது என சொல்லி, பிரம்மம் அடையக்கூடிய பொருள் அல்ல என நினைவுறுத்தி, உங்கள் அறிவில் உள்ள அறிதல் உதவலாம் என பரிந்துரைத்து, மனத்தை கொண்டு அனுபவித்து அறியக்கூடியதுதான் என்று
விசாரணையை துவக்கு என்று ஊக்குவித்து படிப்படியாக உயர்த்தி தியானித்து உணர முடியும் என்று விளக்குகின்ற பதில் யக்ஞவல்லியிடமிருந்து வருகிறது. அவர் கேள்வி கேட்குறவர் என்ன கேட்குறாருன்னா, மறுக்க முடியாத மறைக்க முடியாத பிரம்மம் ஆத்மா ஒப்பிட்டு பேசேன் அப்படிங்கிறார். கொஞ்சம் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுன்னு கேட்குறார். அதுக்கு பதில் சொல்லும்போது யக்ஞவல்லியர் என்ன சொல்கிறார், உன் உள் இருக்கும் அந்த இருக்கும் வெளிப்படும் மூச்சு, உள்ளே இருக்கிற மூச்சு இருக்குது, இழுக்கிற மூச்சு இருக்குது, வெளிப்படுற மூச்சு இருக்குது, அனைத்து ஜீவராசிகளிடம் இது உண்டு, நிச்சயமாக உண்டு, அந்த ஜீவராசிகளிடமும் ஆத்மா உண்டு, அதே தான் எல்லாருக்கும் ஒன்று தான், உன்னுள் பார்வையாளனாய் கேட்பதாய் சிந்திப்பதாய் அறிவதாய் இருப்பதும் இந்த ஆத்மாவே. இதில் எதையுமே உன்னால் கண்டுக்கவே முடியாது, பார்க்க முடியாது, இந்த ஆத்மாவை பார்க்கவே முடியாது. பார்வையாளனாக இருக்குது, கேட்பவனாக இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் உன்னால் அவனை பார்க்க முடியாது. இப்படி அவர் ஆத்மாவை பற்றி சொல்லும்போது ஆத்மாவை பற்றி நிறைய கேள்வியெல்லாம் வருது, நிறைய நேரம் பேசலாம் இதை பற்றி. ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால், பசி தாகம் போன்ற உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா. இதை அறிந்தவன் வாரிசுகளுக்காக கூட ஆசைப்பட மாட்டான், எனக்கு குழந்தை பிறகு கூட சிந்திக்க மாட்டான், அப்படி ஆத்மாவை அறிந்தவன் அதிலிருந்து விடுபட்டுடுவான். ஆத்மா விசாரணையில் இருப்பவன் தன்னை தனிமைப்படுத்தி கொள்வான், மௌனியாய் முனிவனாய் வாழ்வான். இப்படி இருக்கும்போதுதான் பிரம்ம ஞானம் அடையப்படுகின்றது என்று யக்ஞவல்லியர் கூறுகின்றார். பதிலாக சொல்கிறார், ஆத்மாவையும் பிரம்மத்தையும் ஒப்பிட்டு பேசுன்னா இப்படி தான் பேசுகிறார். அடுத்து ஒரு வேத விற்பனர் இவரை கேள்வி கேட்கும்போது பிரபஞ்ச நிலைகளை பற்றி கேட்கிறார். மறுபடியும் பல நிலைகள் இருக்குதுன்னு பதில் சொல்கிறார் யக்ஞவல்லியர். 9 லோகங்களோடு பிரஜாபதியின் லோகமும் உண்டு என்று, அதுக்கு ஒரு பிரஜாபதியின் லோகம்னு ஒன்று இவர் சொல்கிறார். இவர் இதனுடைய அனைத்தும் இந்த லோகங்கள், 9 லோகங்களும் பிரபஞ்ச பிரஜாபதியின் லோகம், இந்த லோகத்தில் எல்லாத்திலையும் உள்ளும் புறமும் இருப்பது பிரம்மலோகம். பிரம்மலோகம் தான் உள்ளேயும் வெளியிலையும் இருக்குது, அதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறார். நாம் படிப்படியாக ஆன்மீக யாத்திரை எடுத்து அந்த பயணிக்கும்போது, முன்னேறும்போது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் அனுபவித்து அறிய வேண்டிய விஷயங்கள் இவை. சும்மா பாடம் படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. இதை அறியக்கூடாதது என்று எதுவுமே இல்லை, அறிய முடியாதது என்று எதுவும் இல்லை. அறியக்கூடியது தான், அறியக்கூடியவன் தனிப்பட்ட முறையில் அனுபவித்து அறிய வேண்டும், அதுதான் வழி. சொல்கிற லெக்சரை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சின்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. வக்கணையாக பேசலாம் கேமரா முன்னால் உட்காந்துட்டு, அப்போ நான் அறிவாளி ஆகிட மாட்டேன், அது பிரயோஜனம் இல்லை, அதை கேட்குறதுனால பிரயோஜனம் இல்லை. நீ தியானிக்கணும், நீ அறியணும், நீ எந்திரிச்சு நிற்கணும், உன்னுடைய அனுபவமாக இருக்கணும் உன்னுடைய அறிதல், அப்போ தான் பிரயோஜனம். வழி இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் நாம், ஆனால் நான் சொன்னது வழி ஆகிடாது, இவ்வளோ தான் அவ்வளோ தான் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. அது உன்னுடைய அனுபவம் ஆகிற வரைக்கும் அறிதல் ஆகாது. அது என்னுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, அதே தான் கதை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் யக்ஞவல்லியர். இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுக்கொன்று எல்லாமே ஆதாரமாக இருக்கும். அப்படின்னா பூமிக்கு நீர் ஆதாரம், நீருக்கு வாயுவாதாரம், வாயுவுக்கு ஆகாயம் ஆதாயம், அப்படி ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருக்குது. ஆகாயத்திற்கு நட்சத்திர மண்டலங்கள் ஆதாரம். அன்னைக்குடைய யோசனை இது, அன்னைக்கு இருந்த யோசனை. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நட்சத்திரத்திற்கு கடவுளர்கள் ஆதாரம், கடவுளர்களுக்கு இந்திர லோகம் ஆதாரம், இந்திர லோகத்திற்கு பிரஜாபதி ஆதாரம், பிரஜாபதியின் லோகத்திற்கு பிரம்மலோகம் ஆதாரம்,
இதை தாண்டி கேள்வி கேட்காதே, கேட்டால் மண்டை வெடிச்சு போய்டுன்னு சொல்லி பதிலளிக்கிறார். போதும், இது தெரிஞ்சால் போதும் உனக்கு. இது ஒரு அந்த காலத்தினுடைய பழக்கம். கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாம் மீறி கேள்வி கேட்காத மண்டை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில். அது மாதிரி எச்சரிக்கிறார், அது மாதிரி எச்சரிக்கிறார் யக்ஞவல்லியர். இதுக்கு மேலே ரொம்ப தான் கேள்வி கேட்காத அப்படின்ட்டு. இந்த லோகங்களும் நம்ம லோகங்களும் எல்லாம் ஒன்றுக்கொன்று எதனால் கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த கயிறு என்ன, அந்த கயிறு எந்த கயத்தில் இதெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அந்த கயிறுக்கு என்ன கேள்வி தெரியுமா உனக்குன்னு கேட்டதுக்கு, உதாலகா, உதாலகாங்கிற கயிறால் கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறார். கேள்வி கேட்குறவர் என்ன கேட்குறார், இந்த உலகத்தில் உள்ளிருந்து கொண்டு நிர்வாகிப்பவன் யார் என்பதையும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்குறார். இதுக்கு நீ பதில் சொல்லலைன்னு வச்சுக்கோ, ஊந்தலை வெடிச்சு போயிடுன்னு அவர் சொல்கிறார். யக்ஞவல்கியரின் தலை வெடித்து விடும் என சொல்கிறார். ஜாகிரதையாக பதில் சொல்லு அப்படிங்கிறார். ஒரு துண்டு சதை கூட கிடைக்காதுன்னு அந்த மாதிரி பேசுகிறார். அவருக்கு அவ்வளோ கோபமாக பேசுகிறார். உன்னை யக்ஞவல்லியர் என்ன சொல்கிறார், இந்த லோகங்களை கட்டி காப்பதுக்கு வாய்வு, அதுவே கயிறு, வாய்வு தான் கயிறாக இருந்து இந்த எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துது அப்படின்னு சொல்கிறார். இதுவே லோகங்களையும் ஜீவன்களையும் எல்லா ஜீவன்களையும் இணைக்கிறது காற்று தான் இணைக்குது, வாய்வு தான் இணைக்குது, மூச்சால் தான் இணைக்கப்படுகின்றோம் எல்லாரும் எல்லாத்தோடையும். உள்ளிருந்து எது நிர்வாகிக்குது நம்ம எல்லாத்தையும், ஆத்மாவே நிர்வாகிக்கின்றது. இதுதான் பதில் அதுக்கு. பார்ப்பவன் அவனே, ஆத்மாவே பார்ப்பவன், ஆனால் அவனை நம்மால் பார்க்க முடியாது. கேட்பவன் அவனே, அவன் சொல்கிறத நாம் கேட்க முடியுமான்னா அரிது அரிது. சிந்திப்பவன் அவனே, அவனை பற்றி சிந்தித்து அடைய முடியாது, அவனை தியானித்து தான் அடைய முடியும். அறிபவன் அவனே, அவனுக்கு தான் புரியணும், நாம் அவனை அறிய முடியாது. அந்த உள் நிர்வாகி அழிவில்லாதவன், ஆத்மாவே அழிவில்லாதது. இப்படி அழகாக பதில் சொல்கிறார் யக்ஞவல்கியர். போதும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.